Subash, you go there. Don't touch me, mom. You're not supposed to hit me. I'll phone up the cops. Police are coming. Huh? Coming. Avo akka Sindhu da. Avo sitte innu 3 maasam kuda agale. Na evlo thavikirenu odu theriyuma? I hate the sound and I hate this toy. It's not a toy. It's my weapon. You understand me? Just get out of my sight. Morikkama po. நாம் எங்கிருந்து போயிடலாம். போதும் போதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம சம்பாதிச்சது போதும்.
அதுக்கு பலனா நாம எழுந்ததும் போதும். இவனையாவது நம்ம இடத்துல வளர்க்கலாம். நம்ம இடமா? நம்ம இடம் தான வைஷ்ணவி. பரத், இது நம்மளோட இடம் இல்ல. இது நம்ம பொழைக்கு வந்த இடம். இந்தியா தான் நம்மளோட இடம். இந்தியால நமக்கு யார் இருக்காங்க சொல்லு. யாருமே இல்லைனாலும் அதுதான் நம்மளோட இடம். நாம இப்ப இந்தியாவுக்கு புறப்படுறோம். Are you really serious? Yes, I'm serious. 20 வருஷமா இங்கே இருக்கேன். வேற ஒரு கல்ச்சர், வேற ஒரு சிஸ்டம், வேற ஒரு வாழ்க்கை முறை, வேற ஒரு உணவு பழக்க வழக்கம், எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம், வாழ பழகிட்டோம். இட்ஸ் a land of opportunity. இதை விட்டு போகணுங்கிறியா? Yes, land of opportunity தான். ஆனா இங்கதான் என் பொண்ணு சிந்துவே போயிட்டா. சுபாஷ் ஓயாம நெஜ துப்பாக்கி வாங்கி கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஸ்கூல்ல? ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் சில்ட்ரன் சகட்டு மேலிக்கு ஒருத்தர் ஒருத்தர் சுட்டுக்கிட்டாங்க. ஓகே, உங்க வாதப்படியே இது வெல் ஆர்கனைஸ்ட், வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற நாடுதான். பட் மைனஸ் எமோஷனல் பாண்டேஜ். அக்கா செத்த பாதிப்பே இல்லாம சுபாஷ் வளர்ந்துட்டு இருக்கா. இதை என்னால டாலரேட் பண்ண முடியல. வைஷ்ணவி, அவன் குழந்தை. 8 இயர்ஸ், ஜஸ்ட் 8 இயர்ஸ். குழந்தை அவன். குழந்தையா? அமெரிக்காவில 8 வயசு பையனை குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அது வேற. என் ஆபீஸ்ல பாதி பேர் ஏசியன் கொலீக்ஸ் தான். அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்கு. பட் அவங்க யார யுஎஸ் விட்டு போறன்னு முடிவு பண்ணலையே. ஐ அம் நாட் பாதர் அபௌட் देम. ஏ கன்சர்ன் எல்லாமே நீங்களும் சுபாஷும் தான். நம்மளோட அக்விசிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் என்ன பண்றது? என் வேலை, என் பதவி. சோ வாட்? உங்க படிப்புக்கு அங்கேயும் நல்ல வேலை கிடைக்கும். சோ நீ தீர்மானமா போறதுனே முடிவு பண்ணிட்ட? எஸ். சுபாஷ் வர முடியும்னு சொல்லுவானே? சுபாஷ் ஒரு குழந்தை, 8 இயர்ஸ், ஜஸ்ட் 8 இயர்ஸ். அவனை உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாதா? சுபாஷ், நான் உங்கட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ வேணா, அப்புறமா பேசலாம். I want to win this game. டாட், நான் உங்கட்ட கொஞ்சம் பேசணும். டாட், அப்புறமா பேசலாம். டாட், எல்லாம் பாத்தியா? இல்ல, எங்க இருக்கு? நான் உங்ககிட்ட பேசியே ஆகிறேன்டா. கம் ஆன், யூ ஆர் எ குட் பாய். நல்லா பையன் தானே? எதுக்கு இப்ப என்னோட டிஸ்டர்ப் பண்ற? என் கேம் பாதியிலேயே நிக்குது. நான் இந்த கேம்ல ஜெயிக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. ம், சொல்லு. அம்மா ரொம்ப வருத்தப்படுறான், ரொம்ப கவலைப்படுறான். நான் தான் கரெக்டா சாப்பிடுறேன், கரெக்டா ஸ்கூலுக்கு போறேன். தெரியுமா? இட்ஸ் இன் இந்தியா. ரியலி? நம்ம அங்க போக போறோம். வீக்கெண்ட் ட்ரிப்பா? இல்ல, நிரந்தரமா அங்கேயே இந்தியாக்கு போயிட போறோம். அப்போ ஸ்கூல்? அங்கேயும் ஸ்கூல் இருக்கே. எரிக், டோனி, ஜாக், என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்க புது ஃப்ரெண்ட்ஸ். டோ, நான் வரமாட்டேன். சுபாஷ், நான் சொல்றத கேளு. கிட்ட வராத, ஷூட் பண்ணிடுவேன். அது பொம்மை துப்பாக்கி. இட்ஸ் நாட் எ ரியல் கன். எனக்கு புது கன் கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிற. நீ எவ்வளவு பணம் வச்சிருக்க? நீ அப்பப்போ புதுக்கார மாத்துற, அம்மாக்கு நியூ வாஷிங் மிஷின் வாங்கி தர, எனக்கு மட்டும் நீ ரியல் கன் வாங்கி தர மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கு நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வரணும்? இந்தியால ஏர்போர்ட்லயே ரியல் கன் கிடைக்கிறாமா? இங்கதான் விலை ஜாஸ்தி.
அங்க சீப்பா கிடைக்குதுன்னு ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ரியலி? இந்தியால ஏர்போர்ட்ல ரியல் கன் கிடைக்குதா? சப்போஸ் அங்க கிடைக்கலன்னு வெச்சுங்க. சிட்டிக்குள்ள போனா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். நம்ம எப்படி இந்தியாக்கு போறோம்? நெக்ஸ்ட் வீக் போறலாமாங்க. ஐ மீன் இந்தியாக்கு. ஆர் யூ சீட்டிங் மீ? நீ என்ன போய் சொல்லியே மாத்தலையே. நோ. ப்ராமிஸ். ப்ராமிஸ். பட் உன்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாம், டோனி, ஜாக் லெட் தம் கோ டு ஹெல் டாடி. பெருமைப்படக்கூடிய விஷயமா இது. நமக்காக, நம்ம நாட்டுக்காக எல்லையில சண்டை போட்டு உயிரை விட்டுருக்காமா உன் புருஷன். அவனோட மரணம் சாதாரணமான மரணம் இல்லம்மா, வீர மரணம்மா. அதுக்காக நீ பெருமைப்படணும், இந்த ஊரையே பெருமைப்படணும். அந்த மாணிக்கத்தை பெற்றதுக்காக அப்பங்கிற முறையில நான் பெருமைப்படுறேம்மா. ஐயா, வாழ வேண்டிய வயசுல இப்படி போயிட்டானே ஐயா. என்ன ஐயா, வாழ வேண்டிய வயசு, சாவ வேண்டிய வயசு? எந்த வயசும் வாழ வேண்டிய வயசு தான், எந்த வயசும் சாவ வேண்டிய வயசு தான். யாருக்குமே கிடைக்காத புண்ணிய சாவு அவனோட சாவு. பட்டாளத்தான் சாவு, சாதாரணமான சாவு இல்ல. ஐயா, பட்டாளத்துக்காரங்க வர்றாங்க. வணக்கம் ஐயா. மாணிக்கத்தோட அப்பா மனைவி. அப்பா நான் தானுங்க, இதுதான் உங்க சம்சாரம். லான்ஸ் நாயக் மாணிக்கம் காஷ்மீர் எல்லையில போரிட்டு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு, அதுக்கான சர்டிபிகேட். லான்ஸ் நாயக் மாணிக்கத்தோட யூனிஃபார்ம்ஸ். ஜவன் மாணிக்கம் சண்டையில் அடிபட்டு விழுந்தாரு. அவர் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோம். எதிரிங்க அவர் உடலை எடுத்துக்கிட்டு அவங்க பகுதிக்கு ஓடிட்டாங்க. அதனால அவர் உடலை மீட்க முடியாம போயிடுச்சு. அதனால அரசாங்கம், ஐ மீன் சென்ட்ரல் ஜிஓசி, வெஸ்டர்ன் கமாண்ட், லான்ஸ் நாயக் மாணிக்கத்தோட உடமைகளை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. Welcome back to India, Mr. Bharath. I am Kailash Nath. But Kailash Nikupa. I am our company's vice president. You have Nithyan's personal secretary. She is very intelligent and efficient. எதுவுமே மாறல. என்ன அப்படி அதை இருக்கல வைஷ்ணவி? சார் மாறாது சார், ஆனா பழகிடு சார். எதுக்கு சார் சார் சார்? யூ கேன் கால் மை பரத் பிளீஸ். நோ சார், யூ ஆர் மை நியூ பாஸ். அது ஆபீஸ்ல இப்ப பரத்னே கூப்பிடு. தேங்க்யூ. பை தி வே, வீடு தயாரா இருக்கு ஃபார் ஆக்குபேஷன். எந்த ஏரியா? மாதா நகர், JK block, highly sensitive area, but 24 hour security. Hmm.
ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாத வேணாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் எம்ஜிஆர் படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கரவா விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சு விடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழச்சு குழச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தினை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு இல்ல பிள்ளை கலரா பறக்கும் 100 கிராம் குங்குமப்ப வாங்கி முடிஞ்சதான் வெள்ளையா பிறந்த பிள்ளை. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது? போட்டு தள்ளி பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டுதானே இந்த பய புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா? என்ன பத்தி ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன? இங்கே கிட, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். வேணாம்மா வேணாம். என்னைக்கு உன் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டு உன் மடியில விட்டு அள்ளிக்க. மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையில சொல்லி அனுப்பு. வேணாம்மா, நான் அந்த கோடாங்க ஒரு 5000 ரூபாய் கடை கேட்டிருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன். நீ வச்சுக்க, எனக்கு துணி மணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற. சரி நீ பாத்தியா, என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வரேன். மனதிற்கு சுகம் என்ன, காயங்கள் போய்விட்ட
I'm sorry. I think you are disturbed. No, I'm not. Yes, I am. I am all right, Kailash. Can I help you, Bharat? Okay. See this photo. Mm-hmm. Very pretty. She is like an angel. Yes, I know the punne. America la padichirukala? Padichirundha. Los Angeles la. Ippo? Ippo illa. Avala naanga elandutom. Adhalal da inga vandha. Ennachu Bharat? Global terrorism. ஏறக்குறைய 20 வருஷம் அமெரிக்க வாழ்க்கை. After marriage, I settled in US. Excellent job. Handsome salary in dollars. Vaishnavi, two miscarriages. பெருத்தேடி. எங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாக்கள் ஒரே நேரத்தில் போய் சேர்ந்தாங்க. எப்படி? எனக்கு வைஷ்ணவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அமர்நாத் யாத்திரை போனாங்க. குடும்பத்தோட புண்ணியம் தேடுறதுக்காக. Terrorist attack. Mass cremation. நானும் வைஷ்ணவி சாவு கூட வர முடியாம புடுங்கணும். எங்க துக்கத்து கடவுளே நிவாரணம் தந்துட்டு மாதிரி பிறந்தவதான் சிந்து. கல்யாணமே 5 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தது. சிந்துவுக்கு அப்புறம் 7 வருஷம் இடைவெளியில சுபாஷ் பிறந்தான். சுபாஷ் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பெத்து கூடன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சோ ஆசைக்கு ஆஸ்திக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா பண்டிகை கொண்டாடுவோம். பசங்களுக்கு எதுக்குமே அர்த்தம் தெரியாது. கல்ச்சுரல் கேப். அமெரிக்கன்ஸுங்கிற நினைப்பு தான் பசங்களுக்கு. ஆரம்பத்துல இருந்து அந்த அமெரிக்க வாழ்க்கை வைஷ்ணவிக்கு பிடிக்காம தான் இருந்தது. இந்தியாவுக்கு திரும்பியாகனு வைஷ்ணவி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா. அவ பிடிவாதத்துக்கு வளைஞ்சு கொடுக்காம நான் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். என் பொண்ணோட மரணம் தான் என்ன மாத்திச்சு. இப்ப இங்க இருக்க கைலாஷ் புது ஸ்கூல் என் பையன் சுபாஷ் அடாப்ட் பண்ணிக்க முடியாம தவிக்கிறானு மத்திர இல்ல கைலாஷ். ஆனா வைஷ்ணவிக்கு இந்த ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் என்னவோ ஆரம்பத்துல சிந்துவோட பிரிவிருந்த துக்கத்துல இருந்தோ வேதனையில இருந்தோம் அவ ஏறக்குறைய மின்ட்டான்னு நினைக்கிறேன். ஆனா என்னால மேல முடியல கைலாஷ். ஆறுதலா நான் வார்த்தை சொன்னேன். ஐ மீன் எங்களுக்கு யாருமே இல்லை. இவரது கரில் பரத் பிள்ளையாரைய சொல்றேன். கூடவே நானும் இருக்கேன். அப்ப நீ ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்துக்க. பாத்ரூம் ஷவர் வர்க் பண்ணதா தெரியல. ஐ ஹேட் மை பாத் இன் டப். என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஐ கெட் டிஃபரன்ட் ஸ்மெல். புது வாசனையா இருக்கு. சீயக்காய் பவுடர். சீயக்காய். வாண்ட் டு பீ டோட்டலி இந்தியன். ஆஃப் கோர்ஸ். இப்ப மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு தெரியுமா? ரியலி? ஆனா நீ என்ன முழுசா நம்ம நாட்டுக்கு மாறலையே? எதை வச்சு சொல்றீங்க? கிட்டவா சொல்றேன். இது நம்ம கலாச்சாரம் இல்லையே. இது எதுக்கு இப்போ? சீ, நீங்க ரொம்ப மோசம். இப்ப எல்லாம் எதுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் இந்த வயசுலயுமா? பொண்டாட்டி இப்படி அழகா இருந்தா புருஷனுக்கு எந்த வயசுலயும் ஆசை வரும். வெறும் அழகா இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதுமா? நான் எந்த மாதிரி அழகு சொல்லுங்க? கிளி மாதிரி. நீ என்ன கவிங்க? நாங்க பாக்குறேன். ஓகே, மார்கழி மாசத்து பனி மாதிரி. காஷ்மீர் ஆப்பிள். காஷ்மீர் ரோஜா. எப்படியோ மெட்ராஸ் வந்தாச்சு. எங்க சமாளிக்க எங்கிட்டு போறது?
உசுரோட இருக்கவருக்கு எதுக்குடா சமாதி கட்டினீங்க? நேத்து கூட அவரை படத்துல பார்த்துதான் வர்றேன். சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க 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 வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ பத்தி என்னமோ தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல. வளர்ந்து பெரியால் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்சு பிடிச்சிருக்க. கடவுளுடைய கண் பார்வை ஏமாந்தா எழுவட்ட வழியா? வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் போடாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? வணக்கங்க 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 வணக்கங்க. ரோஸ் சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா? ஆமாங்க. காமந்தானே எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்லுங்க? பல் பெரியதுல பல் பெரியதா? கலர் அப்படி தம்பி. நீ எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க, நிலக்கோட்டையில இருந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கேங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு எந்த ஊரான்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்? என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவாரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை. யோ ஐயா, நாடாமியா ஐடியா கொடுத்துட்டான். இவன் நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்தே? மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏட்டையா நக்கல். எதுக்கப்பா வந்த நீ? என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவாய்யா? ஏற்கனவே வந்திருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு வந்த நீ? ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்கய்யா. அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு. பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தானா வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன். பல குண்டுன்ற ஒரு நாட்டுல இருந்து மெட்ராஸ் ஒரு நாட்டுக்கு நீ வந்திருக்கேன். என்ன பாஸ்போர்ட்? என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? பிரிச்சாச்சுடா. நேத்து ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாம்பட்டி, கும்பகோணம் கோயம்புத்தூர், மாலாமதுரை, திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், மாங்காடு, திருவேற்காடு. அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில கொடுத்து முடிச்சு பிரிச்சுட்டாங்களா? உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கீங்க? எங்க நாட்டுக்காரன் உனக்கு எந்த கம்பெனில வேலை செய்ய போறியோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். இருக்கா கம்பெனில? ஆமா வேலை. அட ஏங்க துச்சாத்திரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கயாவது கைவண்டியில தாவது புழைக்காம இருந்திருக்கேன், கம்பெனில வளர்க்க. அப்ப விசாவும் உண்டு இல்ல? அட விசானா என்னன்னு தெரியாதுயா. சரி மெடிக்கல் சர்டிபிகேட். அப்படின்னா மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல கொண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான். நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிட கூடாது. கரிஞ்சோரும் கம்ப குளமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு யார பாத்துக்க வியாதி இருக்கு? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு இல்ல விசா இல்ல இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல? என்ன இருக்கு? 5000 ரூபாய் பணம் தாங்க இருக்கு. பணம்? ஆமா அதானே, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவ பணம்ங்கறா எங்க அதை காட்டு? இந்தாங்க இதுதாங்க 5000 ரூபா. என்ன It's getting bored, illa? Yeah. Long time, no action, Monica. Isn't it? We need some action. What do you say? Amma, life romba poradikudu. Yes, we'll go. Who's your owner, man? In the bank, who's your owner? Now, I'll talk to you. What's your name, sir? Hey, you know one thing? In the petrol bank, I'll go. I wash. Money the samudayathukku aabathu yerpaduthakoodiya neriya vishayangala neenga thayar pandringa.
Na inda area mulukka sodana padanum. I want to check the whole place. Wow! Hey, mister. Hey, buddy. Tell me. You are wrong. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் தப்பு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. Hey, baby. Look up. நான் எப்பவுமே எதையுமே கரெக்டா தான் புரிஞ்சுப்பேன். ஆமா, நீதான் அந்த பெட்ரோல் பங்குக்கு ஓனரா? பார்த்த தெரியலையே. Here's owner. அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏய் மிஸ்டர், மரியாதையே இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இடைஞ்சல் பண்ணாதீங்க. மோரோவர் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன போலீஸா? Yes, absolutely right, buddy. I am a police. International police. இந்த இடத்த ஒரு இன்ச்சு விடாம நாங்க செக் பண்ணணும். Okay, go operate with us. It's a go-safe, my dear. Prompted by the divine intervention. Hello. உனதா, உன்னை கேட்க மாட்டேன். எத்தன் தடவை சொல்றேன்? No. மரியாதையா போய். I'm a big brother. போயன் சொல்றேன்ல. No, no, man. போய். Oh, Jesus. Oh. Johnny. What the hell are you, man? Johnny. இந்த வழியில வேற எங்கேயா வச்சுக்க. ஏய், இந்த அளத்துக்கு வெளில போ.
மரண சாயம் இப்படி. யார் ஸ்ட்ராங் एकदम स्ट्रांग जैक माय फ्रेंड जैक कम ऑन एम्ब्रेस मी जैक एम्ब्रेस मी प्लीज ओह माय आई फील बेटर इना सर ओरे डल्ला இருக்க ये लो पेप्सी पियो रिलैक्स पेप्सी रिलैक्स इट्स माय प्रोडक्ट एनीवे यू नो जैक वन थिंग आई बीन ब्रूटली बच्चर्ड आदन ने चले எனக்கு dreams, my dear friend. I'm getting wet dreams. Look! My pants have become wet. எனக்கு உன்னோட உதவி தேவை, ஜாக். I desperately need your help, ஜாக். I desperately need your help. Help? You're asking help from me? இந்த உலகமே உன்கிட்ட உதவி கேட்குது. நீ என்கிட்ட உதவி கேட்குறியா? It's very unusual. Sam, it's very unusual. I know. You are the Superman of this world. Yeah! I was a Superman! But... Oh, you know one thing? Darling, after the wet dreams... எனக்கு என் மேல சந்தேகமா இருக்கு, ஜாக். நான் என்ன செய்யணும்? ஆர்டர் கொடு. அங்க அந்த பெட்ரோல் பங்க்ல பயங்கரமான விஷயங்களை தயாரிக்கிறாங்க. அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை, இந்த உலகத்துக்கே நல்லதில்லை. It's bad for the world! அதை ஒழுங்குபடுத்தணும் ஜாக், அதை ஒழுங்குபடுத்தணும்டா. டோனி பாயில கூப்பிட்டா சோனி கம்பெனி சேல்ஸ்மேன் மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான். எப்ப கேட்டாலும் அவே அவே அவே. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன். அந்த பெட்ரோல் பங்குக்கு ட்ரபிள் கொடுத்து ஒரு சின்ன லெசன் டீச் பண்ண போறேன். ஐ அம் கோயிங் டு கண்டக்ட் எ கம்பெயின் தே எ கம்பெயின் யா ஏ ஜாக் டு யூ கெட் மீ? அது நான் பண்ணணும்னா எனக்கு உன்னோட கூலி பட தேவை. Will you help me? अरे मेरा दोस्त के लिए मैं जान भी देगा. ये நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சாம், உன்னால எனக்கும் ஒரு ஹெல்ப் ஆகணும். Anything for you, Jack. என்ன வேணும் கேளு. It's very sensitive area, Sam. Who cares? Anyhow, come, I'll show you. Oh, Mamma Mia! Hey, grand girls! Beautiful, fantastic place! Oh, Jesus! Hey, Jack! I'm really surprised, man. But there is no sign of Sam anywhere. Sam, இதோ, இந்த இடத்தில் தான் தொல்லை கொடுக்கணும். இந்த இடத்திலே? தொல்லை கொடு? நாம் எதுக்கு இருக்கிறோம்? தொல்லை கொடுக்கிறதுக்கு தான் இருக்கிறோம். We are born to give problems. Sam, I mean it. Careful. சில சமய ஆணைக்கு அடிச்சிருக்கோம்ல. Create problems, Jack. I'm there to support you. அம்மா, அந்த JK block மேல உனக்கு அப்படி என்ன interest? Interest மாத்திரமல்ல, வெறி. அந்த வீட்டில் இருக்கிற வைஷ்ணவி மேல எவ்வளோ ஆசை, எவ்வளோ மோகம், தீராத காதல், அப்சஷன். அந்த பரத் ஏதோ வசிய மருந்து கொடுத்து அவளை சொந்தமாக்கிக்கிட்டான். நான் அவளை எப்படியாவது அடைஞ்சி தீரணும் சாம். மோனிகா, what a wonderful and beautiful lips you have. We'll try it with Pepsi. It'll be interesting, isn't it? Come on. Wasn't it sweet? சாம். Beautiful, isn't it? சாம், நான் சொல்றதை நீ கேட்பேன் நினைச்சா நீ அங்கே வந்து இங்கே நிற்கிற. You should help me, சாம். I was teaching language, body language to my kids. அதனால? Okay, you need help. Yeah. You know one thing, Jack, I was helping a lot of people around this world. Sorry, sir. But bloody they on the wrong side. I don't want you to do that to me. I don't want history to be repeated again, okay? I will help you. I'll give my life for you. Done? Done, sir. Yeah, yeah. That's it, buddy. India Ogonda. ரியல் கன் வாங்கி தரேன்னு சொல்லி சுபாஷ கன்வின்ஸ் பண்ண பரத், அப்படியே வாங்கி தரோன்னு நினைச்சா கூட அது முடியுமா?
ஏதோ ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணப்போ பெரிய பிரச்சனையா போச்சு கைலாஷ். திரும்ப யூஎஸ் போகணுங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம் பிடிக்கிறான். எனக்கு வைஷ்ணவிக்கு என்ன பண்றேன்னு தெரியல. இதுக்குதான் யாராவது பெரியவங்க வீட்டுல இருக்கணும்ன்றது. பேரண்ட்ஸ் பேச்ச கேட்கலனா கூட குழந்தைங்க பெரியவங்க பேச்ச கேட்பாங்க இல்லையா? குழந்தைங்களை கன்வின்ஸ் பண்ற சாமர்த்தியம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. இதைத்தான் நான் தினம் தினம் வீட்டுல பாக்குறேனே. சுபாஷ் ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எப்படி? யாராவது பெரியவங்கள வீட்டோட இருக்க சொல்லலாமே. எனக்கு வைஷ்ணவிக்கு உறவுக்காரங்க யாருமே இல்லையே. அப்ப குழந்தைங்க தத்தெடுக்கிற மாதிரி ஒரு லைட் மைண்டட் பெரியவர அடாப்ட் பண்ணிக்க. ஆர் யூ ஜோக்கிங்? நோ, ஐ அம் வெரி சீரியஸ். இத பத்தி வைஷ்ணவி கிட்ட டிஸ்கஸ் பண்ண. யார் வருவாங்க? இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் வழி இருக்கு பரத். இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போல போட்டு சொல்லிட வேண்டியதா. இங்க வந்துட்டோம்னு ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ? இங்க இருந்தே போன் போடியா? அப்படி சொல்ல வேண்டியதானே. எப்படி இப்படின்னா இது என் சுத்தாம இருக்கு, சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க. 93 கோடி 33 லட்சத்து 31 ஆயிரத்து 493 கோடி 33 லட்சத்து 31 ஆயிரத்து 493 கோடி 33 லட்சத்து 31 ஆயிரத்து. ஹலோ, ஏய் கருப்பியாவா, நான் தான் நொண்டி புலி பேசுறேன். யோ, ஏய் கத்துற வேணா, அங்க இருந்து கத்து, உடனே காது கேக்கும். போன்ல மெதுவா பேசிய. சரி சரி, கோச்சுக்கலாங்க கருப்பியா. நான் கேக்கலையா? யோ கேக்கலாம்யா. எல்லாம் அந்த கடைக்கார பையனாலதான். நான் தான்டா நொண்டி புலி பேசுறேன். எங்க இருக்கீங்க? எங்க அம்மா இருக்கியா? அப்படி எங்க அம்மாட்ட கொஞ்சம் போன குடுறா. அம்மா அம்மா, நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சு வீடு வந்து சேர்ற மாதிரி. அம்மா இங்க சகனம் தெரியல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன். வைமா திருச்சா போ, புரிஞ்சுக்குவேன். அது எங்களுக்கு தெரியும். போன் போலுக்கு பில்லு என்னன்னு சொல்லி. உனக்கு 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய். ஃபேன் போட்டு வைக்க 8 ரூபாய். இதை கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம போட்டேன். ஏயா, ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு. போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு இப்பதான் பஸ் விட்டு இறங்கணும். அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்தாடா. பஸ்ல வந்தியா? இப்ப மாத்திர பாரு, பஸ் கண்டுபிடிச்சவன் பேரு என்ன? பஸ் கண்டுபிடிச்சவன் பேரா சொல்ற? ஐயே, பேசாம ஊர்ல சினிமாக்கள்லாம் பாத்துட்டு இருக்கலாம் போல இருக்க. சினிமாவெல்லாம் பாப்பீங்களா? பாக்க கூடாதா? இப்ப பெருசா மாத்திர பாரு, இது சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு சொல்ற? சொல்றியா சினிமாவ கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சட்டி யாரு? இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல மாட்டேங்கிற. ஆமா, இரு, இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். அதை விட்டு இங்க வந்த? நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? ஐயோ, உன்னை விடவே மாட்டேன். மறந்துடுவாங்க நினைச்ச மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேர போட்டேன், அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய். 500? ஓ, என்ன அநியாய பிள்ளையா இருக்கு. ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய் தானே கேட்டீங்க. இல்லன்னா சொல்லு. என்ன ஐயோ, பெரிய பித்தலாட்டமா உள்ள இருக்கு. இந்தயா இந்த சம்பாதிக்கிற மோரகட்டைய பாரு. சி பட பட, இங்க வா. இப்ப என்ன இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு? ஐயோ, தம்பு சார் நமஸ்காரம். சௌக்கியமா? ஹலோ, நான் ஏற்கனவே சொல்லிருந்தல்ல, மீட் மிஸ்டர் பரத், மை பாஸ். Glad to meet you. I am Colonel Thambusamy, retired from Indian Army. ரொம்ப நெருக்கினவங்களுக்கு தம்பு.
இந்த இடத்தை எல்லாரும் முதியோர் இல்லம்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆசிரமம். வாங்க சுத்தி பார்த்துக்கிட்டே பேசுவோம். ஏறக்குறைய 30 வருஷம் டெல்லி பக்கத்திலேயே இருந்தேன். அங்கேயும் பேச்சுலர்ஸ் லைஃப் தான், இங்கேயும் அப்படித்தான். அப்போ உங்க ஃபேமிலி சார்? ஸ்டில் ஐ அம் அன் எலிஜிபிள் பேச்சுலர். மிலிட்டரி காரங்கிறதுனால பொண்ணு கொடுக்க தயங்கிட்டாங்க. சார் இன்னைக்கே சார் வீட்டுக்கு வர முடியுமா? இங்கே சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சுடுறேன். இன்னும் 2-3 நாள்ல வரேனே. உங்க விசிட்டிங் கார்டை தந்துட்டு போங்க. வைஷ்ணவி எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. Who the hell is this man? Hello. Hello, Sam. Sam here. Jack pesren. Jack? Yeah, tell me, Jack. Na ya valley arrangedan, Sam. Uh-huh. Hey, Sam is really happy man. Sam is really very happy, you know, very happy. Do one thing. Inimeya ungalku udhavi pandrathukku yaarume illa. There is no one to help them. Evlo imsa kuduk mudiyuma, avlo imsa kudu. Okay, but don't you ever cross the line. இந்த லைட்டர் இருக்கு. ஓகே, ஐடென்டி ப்ரூஃப் ப்ளீஸ் ஷோ மீ. என்னுடைய ஆர்மி ஜாதகம் எல்லாம் பொட்டிக்குள்ள இருக்கு. இது பரத்தருடைய விசிட்டிங் கார்டு, இது போருமா பாரு. இது போறது சார். தம்பி, நான் யாருன்னு தெரியுமா? உன்னையும் உன் பாட்டனையும் காப்பாத்த காலில் குண்டடி பட்டவன். ப்ளீஸ் கிவ் மீ தி ஃபோன்.
சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒன் மினிட். பரத், தம்பு ஹியர். உங்க வீட்டுக்கு வந்தேன். செக்யூரிட்டிஸ் ஏதோ ப்ராப்ளம் பண்றாங்க. நோ 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 நோ, தே ஆர் டூயிங் தேர் டியூட்டி. ஆ சரி, பேசியா? ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட் சார. ஓகே சார், சாரி சார், ப்ளீஸ் சாரி சார். தப்பாட்டு வரீங்க சார்? பரவாயில்லப்பா, உஷாரா இருக்கேன். ஆனா எங்கெங்க எப்பப்போ தேவையோ அங்க கோட்டை விட்டுருவீங்க. முருகலா தோத்த ஒண்ணு சர்வர். அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளோட சேர்த்துக்க. ஏய் உட்காரா. சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. சர்வர், இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க. தம்பி, அண்ணன் இருக்கும்போது இருத்தியா? இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா? ஆமா. ஜனங்களுக்கு தான் அவர்கள் அரிசி 2 ரூபான்னு கவர்மெண்ட் போடுது. அதை இவங்களும் வாங்கி வச்சு பொங்கல் லெமன் ஆட்டையை போடுறாங்க இல்லையா? அப்பா, மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வந்தியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம் எல்லாம் கரைஞ்சிரும் போல இருக்க. சமாளிப்போம். சர்வர், வாய வேகமா. என்ன வேணா? இலைய போட்டாப்ல போன் ஜவுரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம் நாங்க. அதத்தாயா கேக்குது? என்ன வேணா? ஒரே ஒரு காப்பி வேணும். ஒரு காப்பி? ஆமா. ஓ, காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன், ஊத்தி அணைக்க போறேன், எடுத்துட்டு போயா? இந்த ஆளுக்கு ஒரு காப்பி. சாப்பிடறதுல ஏன்டா இந்த அழுத்த அழுத்துற? எப்படி சாப்பிட முடியும்? நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற, நாளத்த கூடாதா? குடுக்கறத குடிச்சிட்டு போயா? நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? பாண்டி என்ன, எந்த ஊர்ல இருக்க? நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன். என்ன வியாபாரம் பண்ற? அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பா. பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ்யா? அது வந்து பல பல பிசினஸ் பா. உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காப்பி இந்த அவன் பில்லு. அட பாவி, தெரிஞ்சவன் அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா? இவன் கூட சேர்ந்து செத்தாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா? அவன் பிள்ளை நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம். பாண்டி, என்ன கையில பில்லு? பில்லு அதுக்கு நீ வச்சிருக்க கூட? ஏன்டா இல்லப்பா, நான் கட்டிடுறேன். நான் கட்டنا பா, குடுப்பா. என்னப்பா இந்த பில்லு? என் பில்லோட சேர்த்து போடுப்பா. நீமா? என்ன நீமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அறிங்க நம்ம ரெண்டு பேரும். உனக்கு நான் பில்லு கட்டல, ஒரு மனுஷனா மூஞ்சில முடிக்க முடியுமா? சரியான டொச்சா பேல. இந்த பில்லு அறிவே இல்லப்பா உனக்கு. 5 ரூபாய் 5 ரூபாய் இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. ஆமா, இங்க என்ன வியாபாரம்? நான் சொல்றயா, நான் சொல்றேன். என்னடா அன்னைக்கு என்கிட்ட 500 ரூபாய் விட்டதுக்காக
இப்ப 1500 ரூபாய்க்கு தின்னுட்டு அதை ஈடு கட்ட பாக்குறியா? அதத்தாயா நான் கேக்குறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட 500 ரூபாய் ஏமாத்துற அன்னைக்கே உன்னை நைட்டோட நைட்டா வந்து கொலை பண்ணிருப்பேன். பொழைச்சு போய் சொல்லு விட்டு இன்னைக்கு இவனை விட்டு 1000 கணக்கா ஏமாத்த பாக்குறியா? அம்மன் ஜல்லி வாங்க முடியாது என்கிட்ட உன்னால. தர முடியாது? முடியாது. தர முடியாது? முடியாதுடா. அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். இங்க என்ன கேக்க போற? கேக்குறேன் பாரு. இது என்ன உளுந்த வடை? இந்த வடையில வேற மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ? இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன, போராட்டி என்னையா? இது ஒரு கேள்வியாயா? இதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லுமா? பதில் சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லனா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேப்பேன். வேணாம் ஐயா, வேணாம். ஐயோ கேடே, இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாய்? இந்தடா இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது. போ சம்பாதிக்கிற மாவர கட்டைய பாரு. உண்மைதாயா? பாக்க கிறுக்க மாதிரி இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற? இருக்கட்டும். ஆமா, மதுரை பக்கம்ல வர்றதுண்டா? இது வரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேத்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன். நேத்தி கடை எல்லாம் இருக்கா? வா வா வா, மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி, எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி. உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு? அட பாவி, தெரியாதனமா நான் உன்னைய கண்டுபிடிச்ச பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே அடிக்கிறேன். போட்டு காட்டின பத்மாசனத்தை உன்னால போட வரல, பரவாயில்ல. ஆனா அந்த டாட் மாம் வேண்டாம், வாய் நிறைய அப்பா அம்மான்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன், அதையும் கேட்க மாட்டேங்கிறேன். நல்ல பழக்கங்கள்லாம் வரத்துக்கு நாளாகும் போல் இருக்கு. நம்ம நாட்டை பத்தி அப்பா அம்மா எதுவும் சொல்லலையா? தே ஷூட் மீ தாத்தா. வெயிட், நான் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். தாத்தா இத பாருங்க. ஆஃப் கோர்ஸ் தீஸ் ஆர் ஆல் இந்தியாஸ் மானுமெண்ட்ஸ். ஆனா மானுமெண்ட்ஸ் மட்டும் இந்தியா இல்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரந்த நாடு. The largest democracy in the world. Then? The great Ganges. கங்கை புண்ணிய நதிடா. Himalayas, the tallest mountain. You know, the highest battlefield in the world is Siachen Glacier. Good evening, தம்பு மாமா. வாமா. Good evening, sir. Hi. Dad, mom. தாத்தாக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. உலகத்திலே உயரமான பேட்டில் ஃபீல்ட் எங்க இருக்குன்னு சொல்லு. டாட், உனக்கு சியாச்சின் கிளேசியர். தாத்தா, டாட் சொன்னது கரெக்டா? உங்க அப்பாவுக்கு 100க்கு 100. தாத்தா, நீங்களும் அந்த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட்ல ஃபைட் பண்ணிருக்கீங்களா? தாத்தா, நான் சோல்ஜர் ஆச்சே, ஃபைட் பண்ணாம இருக்க முடியுமா? யாரோட ஃபைட் பண்ணீங்க? நம்ம எல்லையை தாண்டி வந்தவங்களோட தான். 3 தரம் ஜெயிச்சிருக்கும். நுழைய பார்த்தவங்கள ஓட ஓட விரட்டி அவங்க திரும்ப வந்துட்டா. அவர் மைட்டி ஆர்மி வில் சேஸ் தம் அவுட் வித் மிசைல்ஸ் வித் எவ்ரிதிங். அவங்க எப்போ திரும்பி வருவாங்க தாத்தா? எதுக்குடா அவங்க திரும்பி வரணும்? அவங்க இருக்கிற இடத்திலேயே சௌக்கியமா இருக்கட்டுமே. அவங்க வந்தா தானே நிஜமான வார் பார்க்க முடியும், ரியல் கன் பார்க்க முடியும். அப்பா சொன்னாரு, நீ இந்தியாக்கு வா, உடனே நான் ரியல் கன் வாங்கி தரேன்னு. அதனாலதான் வந்தேன் இந்தியாக்கு. Do you have real gun, Tata? Yes, of course. என் சூட்கேஸ்ல பத்திரமா இருக்கு. Really? Really? Dad, Tata சொன்னாரு. என்ன சொன்னாரு? Tata கிட்ட real gun இருக்கான், சூட்கேஸ்ல வச்சிருக்கான். நீங்க சொன்னது தெரியுவார் Dad. Tata கொடுத்தானே வாங்கிக்க. உனக்கு எதுக்குடா நெஜ துப்பாக்கி? எங்க ஸ்கூல் டீச்சரை ஷூட் பண்றதுக்கு. மாதா பிதா குரு தெய்வம், குருவுக்கு வேண்டியதுதான். ஓகே சுபாஷ், go and do your homework. பாத்தீங்களா, நாடு விட்டு நாடு வந்தாலும் அவன் மனசுல இருக்கிற எண்ணம் மாறவே இல்ல. ஆமா, அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. நம்ம பொண்ணு சிந்து ஏற்படுத்தின துக்கம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அமெரிக்கால இருந்து 1000 கணக்கான மைல் தூரம் வந்தாச்சு. வேற கிரகத்துக்கே போனாலும் கூட அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க அகால மரணம் ஏற்படுத்துற பாதிப்பு அதை தாங்கிக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. நான் பேசுறது உங்க மனசை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ அம் சாரி சார். ஆமா, ஒரு குடும்பத்துல துர்மரணம் ஏற்பட்டா
அது அந்த குடும்பத்து மனுஷங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு இப்ப புரியுது. மூணு யுத்தம் நடந்த போதும் நான் வார் ஃப்ரண்ட்ல தான் இருந்தேன். எத்தனை யங் சோல்ஜர்ஸ், ரெண்டு நாட்டையும் சேர்ந்தவங்களை தான் சொல்றேன், செத்து செத்து விழுந்தாங்க. அதை தேசத்துக்காக செய்த தியாகம் வீர மரணம்னு பாராட்டுறோம். ஆனா அந்த சாவெல்லாம் துர்மரணம் தான். அவங்க குடும்பத்தார அது எவ்வளவு தூரத்துக்கு பாதிச்சிருக்கும். கடவுளே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். தாத்தா, see my drawings. Hey, Statue of Liberty. White House. Very good. இது எங்க இருக்கு சொல்லு? வாஷிங்டன் டிசி. நீ என்ன பில்டிங்ஸ் தான் வரவியா? மலை, பறவை, இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் வரைய மாட்டியா? Wait, Tata. I will show you another drawing. சுபாஷ், இது ஒரு டியூ கட். என் சர்வீஸ்லயே இந்த மாதிரி ஒரு கட்ட பார்த்தது இல்ல. ஆமா, எப்படி யோசிச்ச? கிரேட் இன்வென்ஷன். குருவிக்கார கூட நல்ல கட் வச்சிருப்பா. இந்த மாதிரி துப்பாக்கி வச்சிருந்தா அது சுடாது. பூத்தாத்தா, நான் லிபர்டி ஸ்டாச்சு, ஒயிட் ஹவுஸ் இதெல்லாம் நேர்ல பார்த்ததால கரெக்டா வரைஞ்சிருக்கேன். அத ரியல் கன நேர்ல பார்த்ததே இல்லையே. பார்த்தா கரெக்டா வரைஞ்சிருப்பேன். நிஜமா கரெக்டா வரைஞ்சிருவியா? ப்ராமிஸ். தென் ஐ வில் ஷோ யூ. திஸ் இஸ் ரியல் கன். நானே வச்சுக்கிறேனே. நோ நோ, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் க்ரோன் அப்ஸ், நாட் ஃபார் கிட்ஸ். யாருக்குமே இது வேண்டாம். சுபாஷ், இட் இஸ் டைம் டு கோ டு பெட். கிளம்பு. தாத்தா, இன்னைக்கு நான் உங்க கூட தூங்குறேனே. அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஒன்னும் சொல்ல மாட்டேன் தாத்தா. சரி, படு. அவனுக்கு வேணுமா? அங்க போன இந்த பழைய துப்பாக்கி, கேடயம், பீரங்கி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். சர்ப்ரைசிங். எட்டு வயசு பையனுக்கு இப்படி ஒரு ஆசையா? I think he likes violence. இருக்கலாம், ஆனா எனக்கு பர்சனலா வயலன்ஸ் பிடிக்காது. சினிமால கூட நான் நினைக்கிறேன் you are a violent person. நீ violent? எப்படி சொல்ற? மத்தவங்க violent-ஆ behave பண்றது உனக்கு பிடிக்கலனாலும் when the situation demands you will also act violently. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. புரியும்படியா சொல்றனே, யார் அகிம்சை அதிகமா போதிக்கிறாங்களோ அவங்க பர்சனல் லைஃப்ல வயலண்டா இருப்பாங்க. அதே மாதிரி கற்பை பத்தி அழுத்தமா பேசுறவங்க they are very very immoralized. Similarly, தற்கொலை செஞ்சுக்கிறது வன்முறை தான். வயலண்ட் பீப்புளுக்கு தான் தற்கொலை செஞ்சுக்க தைரியம் வரும். நீ எப்படி கைலாஷ்? நான் இன்னும் ரொம்ப சமத்து பையன், அதனாலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. ஜோக் ஆஃப் த மில்லேனியம். இட்ஸ் நாட் எ ஜோக், உண்மை. Sex is also a violent act. அதனாலதான் நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. பாவம். காதலிக்கிறோம்
எப்போ வருவாரோ எந்தன் கலி தீரே எப்போ வருவாரோ எந்தன் கலி தீரே எப்போ வருவாரோ எந்தன் கலி தீரே எப்போ வருவாரோ எந்தன் கலி தீரே. ஹலோ, அந்த பொண்ணு செத்துட்டா. எதுக்காக நான் ஹாஸ்பிடல் போட நினைச்சு, அந்த பொண்ணை பெற்றவங்க ரியாக்ட் பண்ண பார்க்கும்போது மை காட் பேத்தடிக் பண்ணுச்சு. சாரி வைஷ்ணவி, ஷீஸ் நோ மோர். அந்த பொண்ணுக்கு நம்ம சிந்து வயசு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. சிதம்பரன எப்போ வருவாரோ. மிக சமீபத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் கார்கிலில் இரண்டு நாடுகளுக்கும் மோதல் ஏற்பட்ட போது பாகிஸ்தான் ராணுவம் தனது அணு ஆயுத ஏவுகணைகளை எல்லைப் பகுதிக்கு கொண்டு வந்து தயார் நிலையில் நிறுத்தி வைத்தது. இந்திய தலைநகரம் டில்லி மற்றும் கொல்கத்தா, மும்பை ஆகிய பெருநகரங்களின் மீது செலுத்தி அழித்து விடக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுத ஏவுகணைகளை பாகிஸ்தான் ராணுவம் எல்லைப் பகுதிக்கு கொண்டு வந்து தயார் நிலையில் வைத்திருக்கும் விஷயம் அந்த நாட்டின் அப்போதைய பிரதம மந்திரி நவாஸ் ஷெரீப்புக்கு தெரியாது. காரணம், அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை செலுத்த முடிவெடுக்கும் அதிகாரம் பாகிஸ்தான் ராணுவ தலைமையிடம் உள்ளது. ஆனால் இந்தியாவில் இந்த அதிகாரம் பிரதம மந்திரியிடம் உள்ளது. சற்று புத்தி பதிலளித்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை அந்த சிவப்பு பட்டனை அழுத்தினால் இந்தியாவின் மும்பை, டெல்லி மற்றும் கொல்கத்தா ஆகிய பெருநகரங்கள் முற்றிலும் அழிந்து சாம்பலாகிவிடும். இந்த இரு நாடுகளுமே காஷ்மீர் என்கிற ஒரு சிறிய பகுதிக்காக அடிக்கடி மோதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அணு ஆயுத போர் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் மூலமாக எந்த நேரத்திலும் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உலகம் உள்ளது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ், இட்ஸ் எ சிஐஏ ரிப்போர்ட், அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்டிருக்க ரிப்போர்ட். இது மாதிரி அறிக்கைகளை அரசியல்வாதிகள் மட்டும் வெளியிடுறதுல, உளவுத்துறையும் வெளியிடுறாங்கன்னு தெரிய வருது. ஆனா அரசியல்வாதிகளுடைய அறிக்கைகளுக்கும் இந்த சிஐ ரிப்போர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கைலாஷ். அரசியல்வாதிகளுடைய அறிக்கை கீழ்மட்ட தொண்டர்களையும் மக்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக தினம் தினம் வெளியிடுற அறிக்கை. நாம அதை இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, கம்பேர் பண்ணல. இந்த ரிப்போர்ட்டை நாம ரெண்டு பேரும் படிச்சாச்சு. நம்மளால படிக்க மட்டும்தான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? ஆமா, நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் இப்படி உனக்கு வேர்க்குது பரத்? இந்த ரிப்போர்ட்டை படிச்சதுல இருந்து மனசு என்னமோ பண்ணுது கைலாஷ். Are you afraid? Yes, பயப்படுறது நினைக்கிறேன். ஏன்னா இனிமே ஒரு வார் வந்ததுன்னா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும் கைலாஷ். இட் வில் நாட் பி அ கன்வென்ஷனல் வார். ஏன்னா ரெண்டு கண்ட்ரியுமே நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ். ஒட்டு மொத்தம் அழிஞ்சு போயிடும். எஸ், நோ வின்னர் நோ லூஸ். எப்பவுமே வார் தான் வரணுங்கிறது இல்லை. இந்த உலகமே அழிவோட விளிம்புல தான் ரொம்ப நாளா இருக்கு. எதை வச்சு சொல்ற? அடிக்கடி ஏற்படுற நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, சுனாமி, பூமி பூரா வன்முறை, தீவிரவாதம், எல்லா அரசியல்வாதிகள் மேலேயும் மக்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கை, மூர்க்கமான கோபம். சோ லேப்டாப்ல படிச்ச சிஐஏ ரிப்போர்ட்டை ஜஸ்ட் இக்னோர் இட். உன்ன மாதிரி என்னால எந்த விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் இக்னோர் பண்ண முடியாது கைலாஷ். ஆமா, உனக்கு இந்த ரிப்போர்ட் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலையா? ஏற்படுத்தல பரத். நீ யாருகிட்ட இதை காட்டினாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற?
நம்ம சொசைட்டிய மூணு செக்மெண்டா பிரிக்கலாம். ஏழை, நடுத்தர மக்கள், பணக்கார வர்க்கம். ஏழை மக்களுக்கு ரேஷன் அரிசி, மண்ணெண்ணெய் இதை பத்தின கவலை. நடுத்தர மக்களுக்கு எல்லாத்த பத்தியும் எப்பவுமே கவலை. பணக்கார வர்க்கத்துக்கு அமெரிக்காவுக்கும் சோவியத்தும் எனக்கும் இடையே ஒரு பனி போர் நடந்து வந்தது. இன்றைக்கு வேண்டுமானாலும் இந்த இரண்டு வல்லரசுகளும் போர் மூண்டு அது. அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்ட கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா. மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டு இருப்பமா. என்னமோம்மா இந்த பைலட் இருந்து நீதான் என்னைய காப்பாத்தணும். ஐயோ ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா? ஆலையும் காணா பேரையும் காணா. ஏண்டா டேய், உன்ட பணம் வாங்கும் போது ஆள் வேற பேர் வேறையா இருந்தனா? எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டா உண்ட பணத்தை வாங்கி மெட்ராஸ் வரேன் வந்து. ஆமா ஆமா, மெட்ராஸ் வரேன் சொன்னேன். சரி சரி, எப்படி இருக்க? யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியில ஓடி இருக்கா? அப்ப என்ன வாங்க காசுல? அந்த வண்டிய சொல்லலடா. நாடு ஏ வண்டி ஓட சொன்னடா? அந்த வண்டியில ஓடி இருக்கா? வாங்க காசு கொடுத்து வண்டி ஓடி இருக்கா? இரியா, எதுக்கு அவர் போட்டு அடிக்கிற? யோ, கார் வண்டியில வச்சிருக்கா, வாங்க காசு தர மாட்டேனா? கார் வண்டி வச்சிருக்கலாம், ஆனா சண்டால பேப்பர ஏ பொழப்பு ஓடுற சொன்னடா. உன்ட பொழப்ப சொன்னியா? பொழப்பு ஓடுதுல, அப்ப காசு கொடு. பொழப்பு ஓடலடா, பொழப்ப ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பொழப்ப தெரியும் முதல்ல சொல்ல வேண்டியதானே? வண்டி ஓடுது, கார் ஓடுது, பஸ் ஓடுதுன்னு மூஞ்சிய பாரு. லூசு பையல யார் நாங்க? சரி, ஊருக்கு போறேன், ஆத்தா கிட்ட என்ன சொல்ல? ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்றா. உங்க அம்மாவும் நீ உண்மையிலே வண்டி வச்சுக்க நினைச்சு? அது நினைச்சா பரவாயில்லடா, நீ நினைச்ச வர்றா சாவி, அது போதும்டா, போடா போடா. சரி சீக்கிரம் என் காசை கொடுக்க வழியே பாரு. வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலையே. குத்து குத்து குத்துறானுங்களே. என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆமாங்க, விரல் வெட்டுற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது. எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடி வாணும் தம்பி? எல்லாம் நேரம் வர்றங்க. தம்பி தம்பி தம்பி, என்ன ஒரு 100 ரூபாய் கூட? 100 ரூபாயா எதுக்கு தரணும்? உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு விலைக்கு விட்டதுக்கு 100? ஆமா, போடா மொட்டப்படா. ஏய், 100 ரூபாய் தரல, குத்துல தல கோயிலுக்குள்ள போயிடும். என்னையா சொல்ற? 100 ரூபாய் எடு. இரியா இரியா, கையடியா கையடியா, இந்தியா இந்த போயா போட்டா. அட சண்டாளுங்களா, என்ன விலைக்கு இருக்கல பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாயா அந்த மெட்ராஸ்ல ஆத்தி? Facing a real threat, I mean nuclear threat. You tell my neighbor to abide by its moratorium and fully cooperate with the United Nations nuclear watchdog, and you call on my neighbor to return to the state of moratorium. It's not necessary. Don't fear, gentlemen. அழியாமல் இருக்க நாங்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளிப்படையாக சொல்வதற்கு மன்னிக்கவும், we are not a country of cowards, but we lack sense of retaliation. Why, Mr. President? If you cherish our past history, young man, நம்ம நாட்டோட கலாச்சாரமும் பண்பாடும் தான் காரணம். நாம என்னைக்குமே யாரோடையும் விரோதம் பாராட்டுறதில்லை, சமாதானத்தை தான் நாம விரும்புகிறோம்.
பதிமூணு இங்க வருமா? வருவியா? ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? ஏங்க இது உங்க ஒய்ப்பா, உனக்கு இது அவசியம் தேவையா? தேவை என்ன தரவா போறீங்க? சரியா வரும் சொல்லுங்க சார். தெரியாம போச்சு. பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது ஏறிக்கிறேன். பேசாதீங்க. போலாம். என்ன பங்கு? என்ன ஆட்டோ? நீ தான் சொல்ல. நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாஜா குடுக்கறதுக்கு போனா சேர ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தாயா வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் ஆவிடுற காசை குடியா என் ஜீன்ஸ். குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நாய விட கேவலமா லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள. நீ ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்துட்டு அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபுறாத மேல ஒண்ணும் நடத்தமா? ஆமா, உன்ட்ட பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபல திறமை நடக்கிறது? தர முடியாதரா? தர முடியாதா? உன விட்டுருவா? நானு நீ என்ன விட மாட்டியா? நான் உன்ன விட்டா தரடா, நான் உன்ன விட்டா தரடா. கதை பாருயா, கொல்லாம விட மாட்டா. சுபாஷ், come here. உன்னை தான் கூப்பிட்டேன். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லார் பேரும் தெரியும். உங்க அப்பா பேரு பரத், உங்க அம்மா பேரு வைஷ்ணவி. கரெக்டா சொல்றீங்களே, ஆனா எங்க வீட்டுல இன்னொருத்தர் இருக்காரு. இன்னொருத்தரா? யாரது? தம்பு தாத்தா.
Mummy, see this chocolate. Drop gate kitta and the uncle kuduthaaru. Drop gate kitta uncle? Enda uncle? Yaar pathi solra? Modhalla indha chocolate eduthu poi dustbin la podu. Unkitta sollirken illa. Munna pinna theriyadhavanga kitta edhiyum vaanga koodadhu, pesa koodadhu nu. Podu. Go and change your dress. சார் ஐயோ வாங்க வாங்க சாப்பிட வந்தீங்களா ஆமாங்க இது ஹோட்டல் தானே ஹோட்டல் தாங்க உட்காருங்க சரிங்க சார் ஆமா நீங்க யாரு ஓனர் ஓனர் ஓனரா ரொம்ப கலையா இருக்கீங்க வாங்க 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 சார் என்ன சாப்பிடுறீங்க ஒரே ஒரு ஊத்து போய் வேணுங்க ஒரு நிமிஷம்ங்க முடிச்ச கேட்டு போங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாற வச்சிருப்பீங்கல்ல ஆமாங்க அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு படி படி படியா நறுக்கி அப்படியே மேலாப்புல பரபரபரபரபரபரன்னு தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்புல பரபரபரபரபரப தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா வளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல வளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபரபரபரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்புல அப்படி ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படி பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அட பிக்காளிப்பழ அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன் அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே வரட்டும் பாடிங்க நீங்க எனக்கு ஊத்தப்ப வேணாம் போடா கேன்சல்ரா கேன்சலான ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில் போடே ஏய் அதான் ஊத்தப்ப டாப்ல இல்ல அதுக்கு 50 ரூபாய் என்னடா கல்யாணி பே ஹோட்டலா இருக்கு நீ சொன்னவன வேற இருக்குடா எனக்கு ஹோட்டல்ல மட்டமா பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில் போடே ஏய் என்னடா யார ஏமாத்த பாக்குறீங்க சப்ளையர் கையிட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்கு 50 மேரி 300 ரூபாய் பில் போடே என்னடா ஏல வர்ற ஏல கடைசியா வாயில குத்துறதுக்கு 100 ரூபாய் செத்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கண்ண பில்லு என்னடா நடக்குது இங்க என்ன என்ன நொன்னு எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போடுறாங்கன்னு நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்டில வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம் நீ வந்து தூக்க தகர்த்தாக்கு பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா புடி பில்ல அப்புறம் உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு வந்தவங்கள வர வேணாம் சொல்லுவாங்க கரண்ட் பில்லு கட்ட காசு வேணும்ல அதான் வாங்க வாங்க என்ன டேய் ஹோட்டல் தானடா அது என்ன ஹோட்டலாவா நீ வெளியில படிச்சு பாக்கல யாருமே உள்ள வரக்கூடாதுதான் துபாகூர் ஹோட்டல்னு பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம் இன்னையாரியா உள்ள வரச்சேன் வெளியே போய் படிச்சு பாரு தெரியும் போ துபாகூரா காசு 600 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் போய் படிச்சு பாரு தெரியும் போ காச குடுத்துட்டா ஏய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துடுண்டா அதுக்கு முன்னால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீ முதல்ல காசை குடு குடு முதல்ல
கைலாஷ் கொஞ்சம் காரணம் நிறுத்த. I think they are digging trenches. What do you mean? City ல இருக்கு trenches? ஏதோ கேபிள் போடுறதுக்கு தோண்டிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல பார்டர்ல என்னமோ நடக்குது. அதனால தான் இப்ப trenches தோண்டறாங்க. அப்புறம் ARP அதுக்கு அப்புறம் black out. Your imagination is running wild. அஜிஜே கற்பனை இல்ல கைலாஷ். இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? மூணு தடவை நடந்துருக்கு. ஏம்பா எதுக்காக இங்க பள்ளம் தோண்டறீங்க? ஆ எங்கள்கிட்ட கொள்ளடிச்ச போன கொடி கொடியா இருக்கு, அதை புதைக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்கான். நீ என்ன கேட்ட, எதுக்காக அவங்க சிரிக்கிறாங்க? நான் எதுக்காக சொல்றேன்னு அவங்களுக்கு புரியல. அந்த பள்ளத்தை அவங்க எதுக்காக தோன்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. I think you are totally confused. இல்ல நான் பயந்து போயிருக்கேன். செப்டம்பர் பாம் பிளாஸ்ட், அதுல என் பொண்ணு சிந்து. எஸ் கைலாஷ், ஐ அம் ஸ்கேர்ட். ஜஸ்ட் ரிலாக்ஸ், லெட்ஸ் கோ. மதர், மந்திரங்கள் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? காயத்ரி மந்திரம் சொல்லு. காயத்ரி மந்திரமா? ஓம் பூர் புவஸ்வஹ தத்ஸ விதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அதிபதியான மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வறுத்து கிடக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாதே, ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் விற்று இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல. என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா. யாரு? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டில இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து கிடப்பேன். மறுத்து கிடக்குறாங்களா? எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்க முடியும்? நேத்து எங்க படுத்திருந்தேன்? நேத்து வடபழனியா? அப்ப வடபழனி பாஸ்போர்ட் எடை. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதியை பாக்கிட்டாங்க. அம்மே மம்மி, என்னமோ சத்தம் கேக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஒண்ணும் இல்லடா, பயமா இருந்தா அம்மா கிட்ட படுத்துக்கோ. மம்மி மம்மி, என்னமோ சத்தம் கேக்குறது மம்மி. ஐ கேன் ஹர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது மம்மி. பயமா இருந்தா லைட் போட்டுக்கோ. டேய் டாடி எங்க? தெரியல மம்மி, ஆனா இது சத்தம் கேக்குதுல. ஆமாடா, இரு போய் பாக்கலாம். இந்த டார்ச். நான் வேணா நம்பு தாத்தா கூப்பிட்டேன் மம்மி. வேண்டப்பா, அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு, நாமளே போய் பாக்கலாம். பயமா இருக்கு மம்மி. பயம் எதுக்குடா கண்ணா, மம்மி இருக்கல்ல. வா. ஆ, ஏன் மம்மி என் கையை இப்படி அழுத்தி பிடிக்கிற? எனக்கு வலிக்குது. ஐ அம் சாரி. ஓகே, உனக்கு பயமா இருக்கா? எனக்கு. வா. ஐயோ, ராத்திரி 12 மணிக்கு என்னங்க நீங்க செய்றீங்க? I am digging a bunker.
எந்த நேரம் வார் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்படி வந்தேன்னு வச்சுக்கேன், நான் நீ சுபாஷ் மூணு பேர் இந்த பங்கருக்குள்ள சேஃபா இருக்கலாம். வார் வருமா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? ஐயோ, தயவு செஞ்சு மேல வாங்க. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? யாராவது பார்த்தா உங்களை பைத்தியம் நினைப்பாங்க. மேல வாங்க ப்ளீஸ். நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல, இனிமே நான் யாரையும் எனக்கு தயாரா இல்ல. சிந்து விழுந்ததே போதும், அதுக்காக இந்த பங்கர். பாத்தியா, நூடுல்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ். வார் நடக்கும்போது யாரால நிம்மதியா சமைச்சு சாப்பிட முடியும்? இது இங்க இருந்ததுன்னு வச்சுக்க, எப்படியோ சமாளிச்சுக்கலாம். நான் நீ ரெண்டு நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியும், ஆனா இவனால பசி தாங்க முடியுமா? My God, he's great. கைலாஷ், என்னால தூங்க முடியல கைலாஷ், பயமா இருக்கு. சீலிங்ல சுத்திட்டு இருக்கிற ஃபேன் கழண்டு என் மேல விழுந்துருமோ, எனக்கு பயமா இருக்கு கைலாஷ். அப்படிலாம் ஃபேன்லாம் கழண்டு கூடாது பரா, ஏன் இப்படி அனவசியமா டென்ஷன் ஆகுற? மணி என்ன தெரியுமா? தெரியும் கைலாஷ், ராத்திரி 1:30 மணி. ஆனா எனக்கு பயமா இருக்க கைலாஷ், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண கூடாதா? கைலாஷ், நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறோம், எனக்கு பயமா இருக்கு கைலாஷ். நான் போயிட்டேன். அப்புறம் வைஷ்ணவி சுபாஷோட கதி பரத், தேடி மறக்க பரத், சின்ன பையன் மாதிரி பேசிக்கிட்டு என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்னாச்சுன்னு தெரியல கைலாஷ், என் பொண்ணு சிந்து போனதுல இருந்த நானா இல்ல கைலாஷ். Middle age problem for men. You are perfectly all right. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, நீங்க எந்த லொகாலிட்டியில இருக்கீங்க? JK block மாத்தா நகர். Very good locality. No pollution at all. நீங்க என்ன பண்றீங்க? காலையில பிரஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் எம்டி ஸ்டமக்ல சாப்பிடுறீங்க. Then go for a brisk walk for 30 minutes. Come home. Coffee or tea சாப்பிடுங்க. இல்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. அப்புறம் சவாசனம் பண்ணுங்க. சவாசனம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? நோ டாக்டர். வெறும் தரையில தலைக்கு தவள நாளா மடிச்சு வச்சுக்கிட்டு ஃபிளாட்டா படுத்துக்கங்க. உங்க ஹோல் பாடிய ரிலாக்ஸ்டா வச்சுக்கங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. யூ ஆர் ஆல்மோஸ்ட் டெட். இந்த மாதிரி காலையில அரை மணி நேரம், சாயங்காலம் அரை மணி நேரம் வாக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. டூ சவாசனா. ஓகே, இப்ப நான் மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை ஒரு 30 நாளைக்கு சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். எனிதிங் சீரியஸ் டாக்டர்? எல்லா வியாதியுமே சீரியஸ் தான், சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா பேஷண்ட் கூட வந்திருக்கிறவங்க கேட்குற முதல் கேள்வி, டாக்டர் மேஜர் ஆப்ரேஷனா இல்லை மைனர் ஆப்ரேஷனானு தான். ரெண்டுமே கட்டையால் பண்ணுறது தான். ஆப்ரேஷனில் மேஜர் மைனர் இந்த மாதிரிலாம் கிடையாதுமா, பேஷண்ட்டில் தான் மேஜர் மைனர் இதெல்லாம் உண்டு. உங்கள் கணவருக்கு கவலைப்படும்படியா எதுவுமே இல்லைம்மா, அவருக்கு ஏதோ ஒரு இனம் முடியாத பயம், லைக் ஃபோபியா, ஃபியர் ஆஃப் டெத். மிஸ்டர் பரத், நீங்க தான் உங்களை சரிப்படுத்திக்கணும். அதர்வைஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் பேரனாய்ட். ஃபீல் கான்ஃபிடென்ட், யூ வில் டெஃபினெட்லி ரெக்கவர் ஃப்ரம் திஸ். அப்புறம் எரெக்ஷன்லாம் நார்மலாக இருக்கா? இல்லை டாக்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம். நான் அதுக்கும் ஒரு மெடிசன் எழுதி கொடுக்குறேன். ஆ, நான் கொடுக்குற இந்த எல்லா மருந்தையும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்புறம் நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மார்னிங் வாக், அப்புறம் சவாசனா, தென் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்களேன், ஐ மீன் சம்மர் ரிசார்ட். நல்ல மியூசிக் கேளுங்க, நல்ல சங்கீதம் எப்பவுமே மனசை சாந்தப்படுத்தும். Thank you, doctor. How much should I? 1,500. I'm sorry, sir. Sorry. It's okay. It's okay. Hello?
வைஷ்ணவி, 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 என்ன இதெல்லாம் கார்டன் போற ஒட்டி வச்சிருக்காங்க? என்ன இது? ஒண்ணுமே புரியலையே. செக்யூரிட்டி மாரி யாரும் உள்ள வந்திருப்பாங்க. அகைன் செக்யூரிட்டி லேப்ஸ். என்னது புது பிரச்சனை? பேஸ்ஃபுல்லாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்க. மாத்தா நகர் பசங்க வந்து விளையாட்டுத்தனமா ஒட்டிருக்கலாம்ல. சுபாஷ் கேட்டா தெரியுமே. சுபாஷ், சுபாஷ், எங்க சுபாஷ்? தம்பு சார் ரூம்ல இருப்பானோ? குட் ஈவினிங். சுபாஷ் என் ரூம்ல தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பசல் கொடுத்துருக்கேன். ரொம்ப நேரமா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐ சி. ஆர் யூ நாட் ஆல் ரைட் பரத்? எஸ் ஐ அம் நாட். வாட் பாதர்ஸ் யூ? புது ஆபீஸ் இல்ல சிந்துவோட ரெனவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். I think you need diversion. I mean some relaxation. டேய், சாம்பார் சாதத்தை ஃபோர்க்கால எப்படிரா சாப்பிட முடியும்? அதை வச்சுட்டு கையால எடுத்து சாப்பிடு. ஃபோர்க்காலையும் நைஃபாலையும் சாப்பிடக்கூடாது தாத்தா. தட்டில பாரு, எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ். சாம்பார் சாதம், பொரியல், அப்பளம், இதை கையால தான் சாப்பிடணும். ஜீவராசிகளை தான் நைஃபால வெட்டி ஃபோர்க்கால குத்தி இன்னும் இம்சா பண்ணி சாப்பிடணும். ஐயோ, வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கு. வோல்டேஜ் மட்டும் இல்லை, இங்க எல்லாமே டிராப் தான். ஐயோ, சாப்பாடை கையால கூட சாப்பிட முடியாது போல இருக்கே. ஒரு இருட்டா இருக்கு, எது எங்க இருக்குன்னு கூட தெரியல. இலை, இருட்டுல சாப்பிட்டாலும் கை நேர வாய்க்கு தான் போகும், கவலைப்படாத. கம்ப்ளீட் பிளாக் அவுட். ஏஆர்பி எல்லாமே பிளாக் அவுட் பண்ணிருக்காங்களே. மை காட். பிளாக் அவுட் டைம்ல எதுக்கு மழை ஊர்த்தி ஏத்துற? ஆர்ட் டைம்ல மேல இருந்து பார்த்தா கீழே எதுவுமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பிளாக் அவுட் பண்றாங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? பிளாக் அவுட் வார அது இதுன்னு என்னெல்லாம் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பரத், ஆர் யூ ஆல் ரைட்? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. He needs some diversion. வாங்க, எல்லாரும் கார்டன்ல போய் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு வருவோம். வாங்க.
பயந்தாலும் நிழலே உனையே பதம் பார்க்கும் புயலை வீட்டுக்குள் கொடி புகச் செய்தாய் அமைதி போனதென்று நீ என்று அழுதாய் உன்னிடம் தைரியம் உறங்கி கிடப்பதா தட்டி எழுப்பிவிடு எதிரே இமயம் தடுத்து நிறுத்துவதா மோதி பார்த்து விடு மனிதனே மனமே அறிவாய் மனமே பிசிக்கலா டயர்டானா நல்லா தூங்கலாம் ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கினா கூட போறோம் தாத்தா நான் 8 ஹவர்ஸ் தூங்குறேன் நீ கிளாஸ்ல கூட தூங்குறியாமே நீங்க எங்க வெளிய போகலையே வீட்ல தான இருப்பீங்க ஒரு தியேட்டர் வொர்க் ஷாப் இருக்கு பசங்களுக்கு வாய்ஸ் கல்ச்சர் சொல்லி கொடுக்கறேன் ஐ வில் பீ பேக் இன் தி ஈவினிங் கண்டிப்பா போகணுமா நீங்க இப்ப தனியா இருக்கணுமே அவர் போயிட்டு வரட்டுமே அதான் செக்யூரிட்டி இருக்கே செக்யூரிட்டி ஒன்லி இன்செக்யூர் ஐ அம் சாரி சுபாஷ் வேன் வந்துருச்சு வைப் யுவர் ஹேண்ட்ஸ் Hi, Mommy. One time friend, Pangale. எல்லா ரோஜா பூவுக்கும் தண்ணி விட்டுட்டேன் எங்கடா எனக்கு பிடிச்ச ரோஜா பூவை காணமேன்னு பார்த்தேன் உன்னை தேடி வந்திருக்க என்ன புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன வேணும் எதுக்காக எங்க நிம்மதி எல்லாம் கெடுக்கிற நீ எனக்கு சொந்தமாக்குற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பேன் கொஞ்ச நாளாவே நீ சரியா இல்லப்பா நான் பாத்துக்கிட்டே தான் வர்றேன் எதையோ நினைச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் உன்னை முதல்ல பார்த்த மனுஷனா நீ இல்லை
இத பாருப்பா, எதுவுமே நம்ம கையில இல்ல. நல்லதும் கெட்டதும் நடக்கணும்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ தைரியமா ஆபீஸுக்கு போ. நான் இன்னைக்கு போன் பண்ணி வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நமக்கு அது இல்லையே இது இல்லையே நினைப்போம். அந்த ஆண்டவன் இதோ இருக்கேன்னு காட்டுவான். எனக்கும் இங்க யாருமே இல்லையேன்னு நான் பல நாள் நினைச்சது உண்டு. அந்த ஆண்டவன் இதோ இருக்காங்களேன்னு காட்டிட்டான். எனக்கு அதை அடைய கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். அதுவும் ஒரு அழகான பொண்ணுனா உயிரை கூட கொடுக்கலாம். நான் கொடுப்பேன் என் உயிரை. ஆஹா, சலீம் அனார்கலி, லைலா மஜ்னு, ரோமியோ அண்ட் ஜூலியட் மாதிரி. வாட் ஜாக். வைஷ்ணவி? வைஷ்ணவி? ஆமா, நம்ம வைஷ்ணவி தான். ஐ எம் இன் லவ் வித் ஹர். அது யாருக்கும் தெரியாது. ஏன், அவளுக்கே தெரியாது. இப்போ என் காதல சொல்ல போறேன் அவகிட்ட. ஏய் பரத், என்ன பேச மாட்டேங்கிற? நான் அவளுக்கு பொருத்தமானவை இல்லையா? அப்படி இல்லை, யாருக்கு யாருங்கிறது எங்கேயோ யாராலேயோ முடிவாது. ஆனா வைஷ்ணவிக்கு நீயா இல்லை நானாங்கிறது தெரியும். உன் மனசுக்குள்ளேயும் வைஷ்ணவி தான் இருக்களா? ப்ளீஸ், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் பரத். வைஷ்ணவியை விட்டு கொடுத்துரு. மன்னிச்சிருச்சா, நாம ரெண்டு பேருமே ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவ யாரை தேர்ந்தெடுக்கிறாளோ இன்னொருத்தர் ஜென்ட்டா விலகி போயிடணும். ஓகே, எனக்காக விட்டு கொடுத்துரு பரத், ப்ளீஸ். நாம் அந்நியர்கள் இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ். No, more than friends. ஏன், கூட பிறந்தாதான் பிரதர்ஸா? சோ நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு தோல்வி ஏற்பட்டாலும் பகமை பாராட்டக்கூடாது. இன்னைக்கு மட்டுமில்ல, எத்தனை வருஷமானாலும். என்ன பரத், கர்ட்டன்லாம் க்ளோஸ் பண்ணி இருட்டில் உட்கார்ந்திருக்கீங்க? ஆபீஸ் கேம் போல. சுபாஷ் கூட ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டான். சுபாஷ் வந்துட்டானா? ஏன், ஸ்கூல்ல பாம் வச்சிருக்கோம்,
வெடிக்க போகுதுன்னு போன் வந்துச்சா. மை காட், நல்ல வேளை சுபாஷ் வந்துட்டான். வேற சின்ன தம்பத்தாத்தா ரூம்ல இருக்கா? யாக் வந்திருக்கான் போகும்போது பார்த்தேன். நீங்களும் பார்த்துட்டீங்களா அவனை? நீங்களும் பார்த்துட்டீங்களான்னா நீ எப்ப பார்த்த? நான் ரொம்ப நாளா பாக்குறேன் அவனை. அவன்தான் செக்யூரிட்டி மீறி உள்ள வந்து ரோஸ் பார்ட்ஸ் எல்லாம் உடைச்சு நாசம் பண்ணி தோட்டம் பூரா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி. நீ ஏன் இதுனால என்கிட்ட சொல்ல? ஏற்கனவே ஏதேதோ குழப்பம் பயம் உங்க மனசுக்குள்ள, எதுக்கு இதையும் சொல்லணும் தான் சொல்லல. எஸ் இஸ் தேர். உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். 100 வருஷமானாலும் திரும்பி வருவேன். வைஷ்ணி உன்னையும் பிரிக்காம விட மாட்டேன்னு சொன்னான். சொன்ன மாதிரியே திரும்பி வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? டாடி டாடி, இதோ ரியல் கன், எவ்வளவு வெட்டா இருக்கு பாரு. பாருங்க டாடி. இது எப்படி கிடைச்சது? தம்பு தாத்தா உடுது. தம்பு தாத்தா தெரியாம அவர் சூட் கேஸ்ல இருந்து எடுத்துட்டு விட்டேன். இட்ஸ் லோடட். சூட்கேஸை பூட்டாம விட்டுட்டேன். என்கிட்ட கேட்காம எடுத்திருக்கான். இதுக்கு லைசன்ஸ் இருக்கா? எஸ், திஸ் வாஸ் பிரசன்ட் டு மீ பை லெப்டினன்ட் ஜெனரல் ஜேஎஸ் அரோடா. 35 வருஷமா என்கிட்ட இருக்கு. நான் பார்ட்டிசிபேட் பண்ண 3வது வாரம் அது. 1971 டாக்கா சரண்டர் ஞாபகம் இருக்கா? அப்போ நான் மேஜரா இருந்தேன். எனிமி பிரிகேடியர் தவற விட்ட கண் இது. ஞாபகார்த்தமா இருக்கட்டும் என்ன நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ உன் பையன் எனக்கு தான் அடம் பிடிக்கிறான். பை தி வே, நீ ஆபீஸ் போல, ஏன் திரும்பி வந்துட்ட? ப்ராப்ளம், அதான் போல திரும்பி வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம்? எங்கே? வீட்டு வாசலே ப்ராப்ளம். நியர் டிராப் கேட். டிராப் கேட் கிட்ட ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லையே, எதை ப்ராப்ளம்னு சொல்கிற நீ? ட்ராப் கேட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறானே ஒருத்தன், அவன்தான். ஆமா நிற்கிறான். நான் அவனை அடிக்கடி பார்க்குறேனே. ஹி லுக்ஸ் லைக் எ ஜோக்கர். அவன்தான் ரோஸ் பார்ட்ஸ் எல்லாம் உடைச்சு நாசம் பண்ணி. ஹூ இஸ் ஹி? முதல்ல நண்பனாக இருந்தான், இப்போ விரோதம் பாராட்டுறான். இப்போ எதுக்காக அங்கே நிற்கிறான்?
இவளுக்காக. வாட் நான்சென்ஸ், அட்ராஷஸ், மிருகத்தனமா இருக்கே. குட் மார்னிங் ஜென்டில்மேன். நான் குட் மார்னிங் சொன்னேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லா மார்னிங்கும் குட் மார்னிங் தான். ஐசி, காட் பிளெஸ் யூ. உனக்கு என்ன வேணும்? ஏன் இங்கேயே நின்றுகிட்டு இருக்க? எனக்கு அந்த ஜேகே பிளாக்ல இருக்கிற வைஷ்ணவி மேல தீராத ஆசை. இத பாரு, இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசை வைக்கிறது பஞ்சமா பாதகங்கள்ல ஒண்ணும். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு இந்த பக்கத்து மேல எந்த ஆசையும் இல்லையே. அவங்களுக்கு இந்த பக்கத்து மேல ஆசை இல்லைன்னா எனக்கு இருக்க கூடாதா என்ன? நீ ஒரு முட்டாள்ரா. நான் யார் தெரியுமா? ஐ அம் எ சோல்ஜர். நடந்த மூணு யுத்தத்திலையும் முன்னாடி நின்னவா. நான் ஷூட் பண்ணா உன் மூளை செதறிடும். மூளை இருந்தா. எங்கிட்ட துப்பாக்கி இருக்குடா. ஒரே ஒரு துப்பாக்கியா? See my strength and power. This is made in USA. This is made in China. This is made in UK. நீ ஒரு மடைய. இவங்கெல்லாம் அவங்க தயாரிக்கிற அறத பழசையெல்லாம் உங்ககிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. நீ வாங்கி வீட்டுக்குள்ளையும் கக்கூசுக்குள்ளையும் மீதி இருக்கிறத உன் உடம்பு பூரா மாட்டிக்கிட்டு பேட்ட ரவுடி மாதிரி திரியற. யார பயமுறுத்த இப்படி பணத்தை செலவு செய்யற? அவங்களையா? இடியட்ரா நீ. அந்த பணத்துல உன் சொந்தக்காரங்களுக்கும் உன் ஊர் ஜனங்களுக்கும் ஏதாவது வசதி பண்ணி கொடு. போ. ஏ ஓல்ட் மேன், என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி மட்டமா பேசுங்க, உன் மண்டை எகிரிடும். யார் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்? யார் பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்து கலகம் பண்ற? கேர்ள்ஸ், நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்திக்க ஹிந்தியும் உருதுவும் கத்துக்கிறத தவிர நம்மளுக்கு வேற வழி இல்ல. தேர் இஸ் நோ சாய்ஸ். சொல்லிக்க பிச்சை கியா ஹோதா ஹை? பியார் ஹோதா ஹை? பியார் கா மத்லப் லவ். சாம் லவ்ஸ் பவர். சாம் லவ்ஸ் பவர் மேன். ஹி லவ்ஸ் ஹோல் பவர். லங்கே கா மத்லப் கியா ஹோதா ஹை? பெட்டிகோட் ஹோதா ஹை. பெட்டிகோட்ஸ்? யா, பெட்டிகோட்ஸ். ஐ லவ் பெட்டிகோட்ஸ் ஆல்சோ. டோனி லவ்ஸ் பெட்டிகோட்ஸ். The whole world loves petticoats and I love all the petticoats. உனக்கு வெக்கமா இல்ல? அவ ஒரு சர்க்கஸ் கோமாளி. He's a buffoon. உலகம் பூராவும் இது தெரியும். ஆனா அவன் தன்னை ஒரு சூப்பர் ஹியூமனா நினைச்சுக்கிட்டு, you know one thing? That clown doesn't have an identity of his own. தேவை இல்லாம எல்லா இடத்துலயும் மூக்க நுழைச்சு அவமானப்பட்டு வேற எந்த இடத்துல மூக்க நுழைக்கலாம்னு பாக்குற ஜென்மம் அது. உனக்கு நான் ஒன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல ஆசைப்படுறேன். விநாச காலே விபரீத புத்தி. யார்கிட்டயாவது அர்த்தம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆப்கானிஸ்தான். அவன் நல்லவனே இல்லம்மா. He wants somebody's wife. ராமாயணத்துல வர ராவண மாதிரி. Something vulgar and mean. I'm sorry. நீ கவலைப்படாதம்மா. ஒன்றும் விபரீதம் ஏற்படாது. நல்லவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா சரியாயிடும். நானே போய் பேசிடுறேன். அவன் ஸ்ட்ரேஞ்சரா? ஒன்னாதான் இருந்தா ஒன்னாதான் படிச்சோம். பிரதர் மாதிரி. நானே போய் பேசி புரிய compromise. No, Jack. Hello, Jack. That's it.
never fails. என்ன விடுகிறேன்? இன்னும் ரெண்டு புல்லட் இருக்கே. அண்ணாக்கு ஷூட் பண்ண போறேன். கிசி குளிப்பேன். Girls, retreat! Behind the bush, inside the bush. Cover up!